ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. நம்ம எப்படி வாசித்தோம்? 1வது அதிகாரத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. தேவனும் இரட்சகரும்னு சொல்லப்படுகிறவருக்கு ஒரு பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கர்த்தரும் இரட்சகரும் என்று சொல்லப்படுகிறவருக்கு ஒரு பேர் தான் அவருக்கு இயேசு கிறிஸ்து. என்ன தெரியுமா சொல்கிறாரு? கர்த்தரே தேவன் சொல்கிறாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. நம்மளும் இந்த கர்த்தர் தான் தேவன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல வேண்டும். இவர் தான் அவர் என்று சொல்லணும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இந்த அசுத்தத்திற்கு தப்ப முடியும். என்ன அசுத்தம்? இந்த புல்லாத கள்ள உபதேசங்கள் என்கிறதான அசுத்தத்திலிருந்து தப்பி ஆச்சரியமான ஒளிக்கு அப்போ தான் வர முடியும். தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். யாரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினாங்கன்னு வேதம் சொல்ல தெரியுமா? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்ன தெரியுமா? தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆச்சரியமான ஒளிக்கு அவராலே அழைக்கப்பட்டு வந்தவர்கள். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்கள் என்று அர்த்தம். அப்போ ஒருவரை அவர் யார் என்று அறிந்து அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசிக்கிறவன் தான் இந்த அசுத்தத்துக்கு தப்புகிறான் வேதம் சொல்லும்பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு தெரியாது. அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தான் முதல் நபர் என்று உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தான் ஒரே நபர் என்று ஏற்றுக்கொள்ள முடியல. இவரே அவர் என்று உன்னால் சொல்ல முடியல. கர்த்தரே தேவன் என்பதுக்கு வேற வியாக்கியானம் கொடுக்குற. அப்படி இருக்கும்போது உலகத்தின் அசுத்தத்திற்கு நான் தப்பினேன் என்னுடைய இரட்சகராலே என்று சொல்லுகிறதற்கு உனக்கு எங்கிருந்து வாய் வந்தது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தரும் இரட்சகருமாயிட்ட இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? திரும்பவும் போய் இந்த குமாரன் வேறொரு நபர்னு சொல்லிடக்கூடாது. என்னுடைய தேவன் தான் எனக்காய் வெளிப்பட்டார். குமாரன் என்றால் என்னை போல ஒரு சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று அர்த்தம். அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் திரும்பவும் கள்ள உபதேசத்துக்கு போனால் திரும்ப நீ இருளுக்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். அப்படி சிக்கிக்கொண்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். திரும்பவும் அவர்களை புதுப்பிக்கிறதோ திரும்பவும் அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறதோ மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டாகிறதோ மிக மிக கடினமான காரியம் என்று எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இவரும் சொல்லுகிறார், அப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்பவும் போனாங்க அப்படின்னா, அவரை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவர்களுடைய பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். சரி முடிக்கிறேன். நான் அழைத்தவரை அறிகிற அறிவு அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படின்னு அர்த்தம். அவர் முடிக்கிறார் அடுத்த நிருபத்தை அடுத்த அதிகாரத்தில் 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ பவுல் சொல்லிக் கொடுத்தாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவன் நம்மை அழைத்தார் என்று. பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார், ஆமாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவன் நம்மளை அழைத்தார். ஆனால் அந்த தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் யார் என்று சொன்னால், உன்னை அழைத்தவர் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றவர் சொல்லுகிறார். ஆனபடினால்தான் அவரை அறிகிற அறிவினாலே நீ தப்பின. அவரை அறிகிற அறிவு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை விட்டு நீ பின்னால் போயிடக்கூடாது என்று சொல்லி தர நிருபத்தை முடிக்கும் போது நம்முடைய இரட்சகரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அப்ப இவர் தான் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பிரகாசிப்பிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்து நின்று அவர் பிரகாசித்தார். தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆம், ஆதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் இவர். காணக்கூடாத தேவன் எனக்காக ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். நான் அவருடைய சரீரத்தை தான் பார்த்தேன். ஆனால் அவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், இவர் என்னுடைய தேவன். ஏனென்றால் என்னுடைய தேவன் எனக்காக இப்படியாக வெளிப்பட்டார். ஒரு நாள் மகாதேவனாக வெளிப்படப் போகிறார் என்று சொல்லி விசுவாசிப்பதே விசுவாசத்தின் அடிப்படையான காரியமாக இருக்கிறது.